ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சம்பாரவை வச்சு ஹெல்த்தியான சம்பாரவை பிரியாணி பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதிலும் அதில் கடுகு உளுந்து கொஞ்சமாக சீரகம் கருவேப்பிலை ஒரே ஒரு மிளகாய் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரதும் கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் இதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இது ரெண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் கலந்து விடுங்க. பாருங்கள் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் அண்ட் பச்சைப்பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வெங்காய தக்காளியோடு. இப்போ இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். இதில் ஸ்பைஸ் இருக்காது, ஆனால் உங்களுக்கு வந்து பிரியாணி ஃப்ளேவர் வரும் நல்லா. ஏன்னா பையனுக்கு கொடுக்குறதுனால நான் ரொம்ப ஸ்பைஸி ஆட் பண்ணலை, வெறும் அந்த மசாலா ஃப்ளேவர் மட்டும்தான் உங்களுக்கு இதில் இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி நல்லா வெந்து வரட்டும். செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காய தக்காளி வதக்கிறதுக்கு தான் உப்பு போட்டிருந்தோம், இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ நான் ஒரு கப்பு சம்பாரவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா காயோடு சேர்ந்து கலந்து விட்டுருங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம சம்பாரவை போட்டு கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா குக்காய் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு மூடி விட்டுருங்க தம் போடுற மாதிரி. ஸோ அதிலே இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆயிரும். அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சம்பாரவை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா இப்போது நல்லா உதிரி உதிரியாகவே வரும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.